ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன் பீஸ் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்தளவுக்கு ஒரு ஆளை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து இந்தளவுக்கு மிஸ்ட்ரியாக இருக்காது. இப்போ சங்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. ஒரு ட்விங்ஸாக இருக்கலாம், அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து இவனோட அப்பா தான் பார்த்தா இப்போ ரீசெண்டாக காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி ஒரு ஃபேன் தியரி, மேபி ஃபியூச்சரில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரிஷ் தான் பார்க்க போகிறோம். சங்ஸ் பார்த்தா உண்மையாகவே ட்விங்ஸாக, அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து சங்ஸோட அப்பா யார். ஸோ நம்ம ஒயிட் பீட் பற்றின வந்து சங்ஸை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் க்ளோவர் மூவி வீடியோ போட போகிறோம், அதாவது பிரேக் டவுன் போட போகிறோம். ஸோ பிளாக் க்ளோவரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அந்த மூவியை பற்றி வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறோம். அது நெக்ஸ்ட் வீடியோ வரப்போகுது, ஒரு 6 மணி இல்லைன்னா 7 மணிக்குள்ளே வந்துடும். இதுக்கப்புறம் தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சங்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஃப்ரெண்டாக எனிமையான்னு சொல்லிட்டு. சங்ஸ் பற்றி வந்து ஃப்ரெண்டாக எனிமையான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவோட லிங்கை பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஐக்கனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ரூபர் சுற்றிட்டு இருக்குது இவனை சுற்றி. அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து சங்ஸு ட்விங்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ஹெவியாக சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த ட்விங்ஸ் மேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சங்ஸ் எப்படி கிடச்சான்னு சொல்லிட்டு, ரோஜருக்கு எப்படி கிடச்சான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராக் பைரட்ஸுக்கும் மரன்ஸுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு போர் போச்சு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காண்டி நம்ம ரோஜர் வந்திருப்பார், கோல்டி ரோஜர் வந்திருப்பார். ஏன்னா ராக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் இந்த மொத்த வேர்ல்டுக்குமே கிங்கா மாதிரி ஆசைப்பட்டார். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான குரு அவர்கிட்ட இருந்து, அட் சேம் டைம் அவருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து யார் எவருன்னு பார்க்க மாட்டார், எல்லாருமே கொண்டு குவிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு கோல்டி ரோஜர் ஹெல்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கோல்டி ரோஜரும் கார்ப்பு சேர்ந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸை தோகடிச்சிருப்பாங்க, ராக் டி செபகை தோகடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா காட் வேலி, ஒரு ஃபேமஸான இடம்னே சொல்லலாம். ஸோ அந்த டைம் அந்த இடத்தோட கிங்காக இருந்தவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிகர்லாண்ட் கார்லிங். இப்போ இவரை பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ரீசன்ட் மாங்கால காமிச்சிருந்தாங்க. இவரை தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காட் நைட்டோட கமெண்டர், சீஃப் கமெண்டராக இருக்கார். அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜட்ஜ் மாதிரி இருக்கார். ஏன்னா அந்த மாங்கா சாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செலசியல் டிராகனே கொள்றதுக்கு உத்தரவு விட்டுருப்பார். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டோட ஒரு ஜட்ஜாக இருக்கார். இவர் சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து செலசியல் ட்ராகனே கேட்குற மாதிரி நமக்கு காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க இவரை. ஏன்னா காட் நைட்டோட சீஃப் கமாண்டராக இருக்கார். ஸோ இவர் அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து காட் வேலியோட கிங்காக இருந்திருக்காரு. இப்போ நம்ம கோல்டி ரோஜர் பார்த்தீங்கன்னா வந்து சங்ஸாக ஒரு இடத்துல இருந்து, அதாவது காட் வேலியிலேருந்து எடுத்து வந்திருப்பார். ஸோ காட் வேலியில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸர் வைக்கிறதுக்காண்டி ஒரு இடம் வந்துருக்கும், அந்த இடத்துல தான் சங்ஸ் வந்திருப்பான். இப்போ ஒரு கிங்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கண்டிப்பாக அங்கே ஏகப்பட புதையல் இருக்கும், அதை வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பிளேஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோல்டி ரோஜர் சங்ஸ் எடுத்து வந்திருப்பார். ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இதை கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ காட் வேலியோட கிங் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபிகர்லாண்ட் கார்லிங். ஸோ மேபி பார்த்தீங்கன்னா வந்து அவனோட பையனாக இருக்க வாய்ப்பு இருக்குதா சங்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து காட் நைட்டோட சீஃப் கமாண்டராக ஃபிகர்லாண்ட் கார்லிங் இருக்கார். ஸோ அதே மாதிரி சங்ஸ் மாதிரி இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா காட் நைட்லேயும் இருக்கான், இதை வச்சு கூட சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபிகர்லாண்டோட இன்னொரு பையனான நம்ம சங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காட் நைட்லேயும் இருக்கான். ஸோ அதை வச்சு பார்க்க போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சங்ஸ் ட்விங்ஸ் தான் சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாமே ஃபேன் தியரி தான் போயிட்டு இருக்குது. இதுவே நம்ம ஒயிட் பீட் பத்தின வந்து சங்ஸ் பார்க்க போச்சுல. ஸோ உன்னை பார்க்க போச்சு எல்லாமே பத்தின வந்து எனக்கு அவன் கொடுத்த காயம் தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒயிட் பீட் பத்தின வந்து இதுக்கு முன்னாடி சங்ஸ் மாதிரி யாரோ ஒருத்தர் மீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கும், அப்படி இல்லைனா பத்தின வந்து ஃபிகர்லாண்ட் கார்லிங்கே மீட் பண்ணியிருக்கலாம், அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஃபைட் போயிருக்கலாம். ஸோ அதை கூட மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பார்த்தா சொல்கிறார் பாருங்க, உன்னை பார்க்க போச்சு எல்லாமே பத்தின வந்து எனக்கு அவன் கொடுத்த காயம் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் மென்ஷன் பண்ணுறது பத்தின வந்து கண்டிப்பாக ரோஜராகவும் இருக்காது, அட் சேம் டைம் கார்ப்பாகவும் இருக்காது. இதைத்தாண்டி மூணாவது ஒருத்தர் இருக்கான். சவம் பார்த்தா வந்து சங்ஸு கூட ரொம்ப ரிலேட்டிவாக இருக்கான், அதாவது சங்ஸுக்கு சம்மந்தப்பட்டனா இருக்கணும். ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறாரு. ஸோ எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு 5-6 சாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக சங்ஸோட ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட மிஸ்ஸான விஷயங்களை பார்த்தீங்கன்னா வந்து ரிவீல் பண்ணிட்டு இருக்காரு ஓடா. ஸோ கண்டிப்பாக இன்னொரு 10 சாப்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சங்ஸ் யார், சங்ஸோட ஆர்ஜினல் நமக்கு தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபிகர்லாண்ட் கார்லிங் பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அட் சேம் டைம் சங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ட்விங்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே காமிச்சு கரம் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் க்ளோவர் மூவியை பிரேக் டவுன் பண்ண போகிறோம்.